ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்? ட்ரீம் லெவனோட அப்டேட்டட் ஸ்டேட்டஸ் தமிழ்நாடு பத்தி தான் பார்க்க போறோம். பிகாஸ் நிறைய பேர் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல, இது மட்டும் இல்லாம பிரைவேட்டா நிறைய பேர் ட்ரீம் லெவனோட ஸ்டேட்டஸ் என்ன, தமிழ்நாட்டுக்கு ரிட்டர்ன் ஆகுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு மெசேஜஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ அதுக்காக தான் டெடிக்கேட்டட் வீடியோவா உங்களுக்கு இந்த ட்ரீம் லெவனை பத்தி சொல்ல போறேன். ஒரு 3-4 மந்த் பிஃபோர் தமிழ்நாட்டுல அதிரடியா ட்ரீம் லெவனை வந்து தூக்கிட்டாங்க. ஸோ இதனால நிறைய மக்கள் ஐயோ ட்ரீம் லெவன் போச்சேன்னு சொல்லிட்டு மன விரக்தியோட இருந்ததையும் நான் பார்த்துருக்கிறேன். இதில் ஒரு சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, ஐஎஃப்எஸ்சி கோட் சேஞ்ச் பண்ணி விளையாடுறீங்க. இதுக்கு பின்னாடி ஒளிந்திருக்கிற மிகப்பெரிய ஆபத்தை தெரியாமல் தான் நீங்கள் விளையாடிட்டு இருக்கிறீங்கன்னே குறிப்பிடலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேருக்கு என்ன ஒரு ஆசை இருக்கும்னா, எப்படியாச்சும் நம்ம கிராண்ட் லீக்கை வின் பண்ணணும்ன்றது தான் உங்களோட ஆசையாகவே இருந்துட்டு இருக்கும். ஒருவேளை நீங்க ஐஎஃப்எஸ்சி கோட் சேஞ்ச் பண்ணி தமிழ்நாடு யூசர்ஸ் நீங்க விளையாட்டு இருக்கிறீங்கன்னா, ஜிஎல் வின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 ரூபா கூட கொடுக்க மாட்டாங்க. பிகாஸ் ஒன்ஸ் நீங்கள் 10,000 மேலே நீங்கள் வினிங் அமௌண்ட் ஒரு கான்டெஸ்ட்ல வின் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ட்ரீம் லெவன் டீம் சார்பாக டிடிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டேக்ஸ் டாக்குமெண்ட் வந்து அவங்க ஃபைல் பண்ணுவாங்க. அந்த டைமில் அவங்க கண்டிப்பாக பேன் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அந்த டைமில் தமிழ்நாட்டில் தான் உங்களோட பேன் கார்டு இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக ஃபேர் பிளே வயலேஷன் மாறுறீங்கன்னு சொல்லிட்டு டோட்டலாக பிளாக் பண்ணி தான் விடுவாங்க. ஏன் நீங்கள் இன்னும் ட்ரீம் லெவனை விளையாடிட்டு இருக்கிறீங்கன்ற ஒரு விஷயம் தான் எனக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது. ஏன்னா ஊறப்பட்ட அப்ளிகேஷன் அதை விட பெனிஃபிட் தர அப்ளிகேஷன்ஸ் ஊறப்பட்டது இருக்குது. ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன், நீங்கள் பாண்டியிலேருந்து விளையாடுறீங்கன்னா தாராளமாக நீங்கள் 11 சேலஞ்சஸ்னு ஒரு ஆப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ஃபேண்டஸி பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் உங்கள் ஃப்ரெண்டை இன்ஸ்டால் பண்ண வச்சு விளையாட வச்சுட்டிங்கனாலே போதும், எல்லா மேட்சஸ்க்கும் உங்களுக்கு லைஃப் டைம் 20% ரெஃபரல் இன்கம் வந்து கொடுக்குறாங்க. மற்றபடி வேறு எந்த ஆப்லையுமே இவ்வளோ இன்கம் வந்து உங்களுக்கு பேசிவாக ஜென்ரேட் ஆகிறதே இல்லை. பிகாஸ் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ட்ரீம் லெவனை கம்பேர் பண்ணும்போது உரப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருந்துட்டு வருது. நீங்கள் 14 ரூபா போட்டாலே ஹெச் டு ஹெச் கான்டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 25 ரூபா உங்களால் வின்னிங் அமௌண்ட்டில் எடுக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் ஹெச்ஓஹெச்சை பொறுத்த வரைக்கும் 2 வின்னர்ஸ் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சூப்பரான ஃபீச்சர்ஸ் இருக்கும்போது ஏன் நீங்கள் இன்னும் ட்ரீம் லெவனே விளையாடிட்டு இருக்கிறீங்கிறது தான் எனக்கு சுத்தமாக புரியாத ஒரு கேள்வியாக இருந்துட்டு வருது. இதுக்கப்புறம் செகண்ட் அண்ட் ஃபைனலாக எந்த ஆப்பை நான் பற்றி சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, குபேரா ஃபேண்டசி பற்றி தான் நான் குறிப்பிடுவேன். இந்த ஃபேண்டசி பொறுத்த வரைக்கும் டியூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ வரைக்கும் வேறு எந்த வித ஃபேண்டஸிலுமே இந்த ஃபீச்சர் வந்து கொடுத்ததே இல்லை. வெறும் 2 பிளேயர் மட்டுமே கொடுப்பாங்க. இதில் நீங்கள் ஏதாச்சும் 1 பிளேயரை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். கேப்டன் மட்டும் வைஸ் கேப்டன் தொல்லை இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் தாராளமாக குபேராக்கு ட்ரை பண்ணலாம். இந்த ஃபேண்டசி போத் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே ஒர்க் ஆகிட்டு வருது. இது மட்டும் இல்லாமல் பேடிஎம் வித்ட்ராவலும் இந்த ஃபேண்டசி பொறுத்த வரைக்கும் அவைலபிள் பண்ணி கொடுக்குறாங்க இந்த ஆப்பில். இது மட்டும் இல்லாமல் வேறு என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னா, இவங்களும் ரெஃபரல் எண்ணிலும் சூப்பரான ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. வெறும் உங்களோட 5 ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும், குபேராவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு கொடுப்பாங்க. அதில் கன்ஃபார்மாக மினிமம் 30 ரூபீஸ் வந்து இருக்கும். நமக்கே தெரியும், நம்மளோட பசங்களை நிறைய பேர் ஜாயின் பண்ண வச்சுட்டாலே போதும் உங்களுக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. குறைஞ்சது ஒரு 50 பேரை நீங்கள் ஆட் பண்ணிட்டாலே போதும் உங்களுக்கு 10 ஸ்க்ராட்ச் கார்டர்ஸ் கிடைக்கும். இதில் மினிமம் 30 ரூபீஸ்ன்னு பார்த்தாலே உங்களுக்கு 300 ரூபீஸ் மினிமம் கிடைச்சிடும். ஸோ இந்த மாதிரி சூப்பரான ஃபீச்சர்ஸ்லாம் தான் இந்த குபேரா ஃபேண்டசியில் இருந்துட்டு வருது. ஸோ இந்த 2 ஃபேண்டசியோட டவுன்லோட் லிங்க் ப்ளஸ் ரெஃபர் கோட் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் நீங்கள் எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். பிகாஸ் ட்ரீம் லெவனில் இவ்வளோ ஆபத்து ஐஎஃப்எஸ்சி கோடுக்கு பின்னாடி இருக்குதுன்றதை நீங்கள் எப்போ புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்கு வரேன். ட்ரீம் லெவன் தமிழ்நாட்டில் அவைலபிளாக வருமா வராதான்றதை பற்றி, ஒருவேளை கோர்ட்டில் இது ஒரு ஸ்கில் பேஸ்டு கேம் தான் சொல்லிட்டு அவங்க கோர்ட்டில் தீர்ப்பு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக ட்ரீம் லெவன் தமிழ்நாட்டில் வரத்துக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த தீர்ப்பு எப்போ வரும்ன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்த்தாகணும். பிகாஸ் இப்போ வர கோவிடோட செகண்ட் வேவோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதால இவங்க எங்கேருந்து இவங்க இந்த தீர்ப்பு சொல்ல போகிறாங்கன்றதும் ஒரு க்வெஸ்சன் மார்க்கான ஒரு கேள்வியாக தான் இருந்துட்டு வருது. ஸோ ஒரு வேளை ட்ரீம் லெவன் வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும்ன்றது தான் என்னோட எதிர்பார்ப்பாகவும் இருந்துட்டு வருது. இதோட இந்த கிளிப் வந்து எண்ட் ஆகுது. இப்போ வந்து க்வெஸ்சன் செக்ஷன். ட்ரீம் லெவனில் ஐஎஃப்எஸ்சி கோட் சேஞ்ச் பண்ணி வரனா இவ்வளோ தீமைகள் இருக்குதுன்றதை பற்றி உங்களுக்கு முன்னாடி தெரியுமா, இல்லை இப்போதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் தெரிஞ்சிருக்குதான்றதை பற்றி மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுடுங்க. மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ மறக்காமல் இந்த சேனல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்டண்ட்டாக வந்த வண்ணமாகவே இருக்கும்.